வணக்கம் நேர்களே, மெய்வழி நண்புறவர்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நாங்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் சமூக வழி நிகழ்ச்சியோடு சந்திக்கின்றோம். இன்றைய சமூக வழி நிகழ்ச்சியிலே பொதுவாக சிறப்பாக இப்பொழுது இலங்கையை மையப்படுத்தி, குறிப்பாக தமிழ் பகுதிகளை மையப்படுத்தி இலங்கையிலே மேற்கிளம்பி வருகின்ற அவ்வப்போது மிக புதாகரமாக மேற்கிளம்பி வந்து மக்கள் மத்தியிலே ஒரு பெரும் சலசலப்பை ஏற்படுத்துகின்ற பல சம்பவங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அடுத்து 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 என்று தொடர்ச்சியாக மிக வேகமாக தமிழ் சமூகம் ஒரு ஒரு ஒன்றுணைவுக்குள், ஒரு பெரும் திரள்வுக்குள் கொண்டு வர முடியாத அளவுக்கு சமூகங்களை பிறழ்வுபடுத்துகின்ற, புரட்டி போடுகின்ற பல சம்பவங்களை தொடர்ச்சியாக நாங்கள் அவதானித்துக் கொள் வருகின்றோம். அவற்றை ஒவ்வொன்றாக நாங்கள் விவாதிக்க தேவையில்லை. ஒட்டு மொத்தமாக தமிழர்களினுடைய திரள்வு குறித்த ஒரு உடைவுக்கான சாத்தியங்களை பல சம்பவங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. இதனுடைய பின்னணி பற்றி நாங்கள் பேச வேண்டியது மிக பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் எங்களுக்குரிய ஒரு கடமையாகவும் இருக்கின்றது. அந்த வகையிலே ஒரு திரைத்துறை சார்ந்தும் சமூக ஆர்வலராகவும் அரசியல் தொடர்பான அவதானியாகவும் அல்லது ஒரு சாதாரண பொதுமகனாகவும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இலங்கையிலிருந்து ஞானதாஸ் காசிநாதன் அவர்களை இப்பொழுது நாங்கள் கலையத்துடன் இணைத்திருக்கின்றோம். அவருடன் இந்த விடயங்களை பற்றி பேசலாம் என்று நம்புகின்றேன். வணக்கம் ஞானதாஸ். வணக்கம் சாம். வணக்கம் சாம். நல்லது, நீண்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் தொலைக்காட்சிகளை சந்திக்கின்றோம். மிக முக்கியமானது என்னென்னு சொன்னால், இந்த கலை முயற்சிகள் மற்றும் இந்த சமூக அவதானிப்புகளில் ஈடுபடுபவர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்பு இருக்கிறது. இந்த சமூக மாற்றம் தொடர்பான ஒரு அவதானிப்பும், அது தொடர்பாக மக்கள் மத்தியிலே அவ்வப்போது கருத்துக்களை தெரிவிப்பது மிக முக்கியமானது ஒன்று. நான் உண்மையில் விசேடமாக உங்களை என்று அழைத்தது அந்த விடத்தை நான் முதலில் சொல்லியிருந்தேன். இந்த யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி வெளிப்படுகின்ற கருத்துக்களுக்கு ஊடாக ஒட்டுமொத்த இலங்கையினுடைய தமிழ் சமூகத்தினுடைய திரள்வு நிலையை உடைத்து போடுகின்ற பல சம்பவங்கள் இப்போ இரண்டு வருடங்களுக்குள்ளே மிக பரவலாக அடிக்கடி நடைபெற்று கொண்டு வருகின்றன. ஒரு ஒரு சமூக அவதானியாக உங்களுடைய பொது வழியினுடைய பதிவுகளையும் நான் பார்த்து கொண்டு வருகின்றேன். இதை பிரதிநிதித்துவப்படுத்தி அவ்வப்போது நீங்களும் சில கருத்துக்களை எழுதி கொண்டு வருகிறீர்கள். அந்த கருத்துக்களோடு உடன்பட்டுவர் என்ற அடிப்படையில் தான் உங்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற பெரும் ஆர்வம் எனக்கு தூண்டியிருக்கிறது. இந்த 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 நடவடிக்கை குறித்து உங்களுடைய மனப்பதிவு எப்படி இருக்கிறது? முதல்ல இந்த யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி என்ற ஒரு விஷயம், இதை சில பேர் தப்பா புரிஞ்சு கொள்ள கூடும். அது வந்து உண்மையா, அந்த யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்றது அல்லது கையாளுற ஒரு போக்கு இந்த அரசிடம், இந்த ஸ்ரீலங்கா அரசிடம் எப்பவுமே இருந்து கொண்டுதான் இருக்கு. அது வந்து அது ஒரு வகை பிரித்தாளும் தந்திரபாயம் தான். இப்ப நல்லது செய்யறாலும் யாழ்ப்பாணத்துக்கு தான் கூட செய்வார்கள். அதே மாதிரி அந்த எப்படி யாழ்ப்பாணத்தை புரட்டி போடலாம் அல்லது யாழ்ப்பாணம் பற்றிய ஒரு பயம் இந்த சிங்கள அரசுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கு அந்த காலம் தொடக்கம். அதுக்காக யாழ்ப்பாணம் உயர்ந்ததோ அல்லது அது மேலானதோன்றது நான் சொல்ல வேற இல்லை. அது அவர்களுடைய பார்வை. என்றால் அங்கே இருந்துதான் நிறைய விஷயங்கள் ஊற்றெடுக்கிறதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஸோ அப்படி பார்க்கல, இந்த 2009 பிறகு தொடர்ச்சியாக இந்த யாழ்ப்பாணத்துக்குள்ள குழப்பத்தை விளைவிக்கிறது என்றது ஆப்வியஸாவே தெரிகிற விஷயம். நீங்க சும்மா இந்த இந்த என்ன 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 பூதம், ஏதோ ஒரு பூதம் கொண்டு வந்துச்சு கிரீஸ் பூதம் முதற்கொண்டு, பிறகு இந்த என்ன பட ஆவா 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 வாட் இந்த பட ஆவா குழு ஆவா குழு என்று சொல்லி இந்த யாழ்ப்பாணத்தை ஏதோ ஒரு வகையில அத ஒரு குழப்பத்துக்கு உள்ளாக்குற விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது சாதாரணமா ஒரு பொதுவா பார்க்கலாம். என்ன இதுக்கு ஒரு பெரிய ஒரு அரசியல் அறிவோ இல்லை, யாழ்ப்பாணத்துக்குள்ளே ஏதோ ஒன்று தொடர்ச்சியாக ஏதோ ஒண்ட விட்டு கொண்டுதான் இருக்கின்ற ஒரு அது வந்து பலமா பரிணாம வளர்ச்சி அடையுது. பலவித நுட்பங்களை அவர்கள் கையாள்றார்கள். ஒன்றில் தோத்தால் அதை விட இன்னொரு உலகதானே. முதல்ல ஒரு கிரீஸ் பூதம்ன்றது ஒரு 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 மிக குறைந்த மதிநுட்பத்தை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு விஷயம் என்று வைங்களேன். அதுக்கப்புறம் இந்த ஆவா குழுன்றது அது அதை விட கொஞ்சம் மதிநுட்பம் பயன்படுத்தப்பட்டு இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது.
ஃபெயிலியர் ஆகிற போது அப்ப அடுத்து 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 எவ்வளவுக்கு அதிக மதிநுட்பமாகவும் தந்திரமாகவும் இந்த யாழ்ப்பாணத்தை குழப்ப முடியுமோ அவ்வளவுக்கு மேலும் மேலும் அவர்கள் தங்களுடைய அந்த உத்தியை என்னன்னு ஒரு ஷார்பன் பண்ணி பண்ணியே செய்து வருகிறார்கள். இதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இப்படிதான் நான் பாக்குறேன், என்னுடைய பார்வை அப்படித்தான். அவர் உங்களோட பார்வையில யாழ்ப்பாணத்தின் யாழ்ப்பாணத்தையும் அது சார்ந்த மக்களையும் குழப்புவதற்கூடாக ஒரு இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் தரப்புகளை ஒன்று சேர முடியாமல் இல்ல திரட்சியாக திரட முடியாத ஒரு பிறழ்வு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதை திட்டமிட்டு அரசு இயந்திரங்கள் செய்கின்றன என்கின்ற ஒரு விடயத்துக்கு வரலாம். அப்படியா? அப்படிதான். ஒன்று வந்து என்னென்னா இந்த யாழ்ப்பாண அது வந்து ஒரு உத்தியாவே யாழ்ப்பாணத்தை பற்றி செய்யல உடனே அந்த ஒரு ஏற்கனவே இருக்கிற யாழ் பிரதேசவாத அந்த இதுகள் வந்து அதுக்கு கை கோக்கும் இவ்வளோதான் கை கூடும். அது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ அதால் வந்து இது வந்து இந்த எல்லா பழியையும் கொண்டு யாழ்ப்பாணத்தில் போடுறது கூடாக நீங்கள் நாங்களும் ஒன்று யாழ்ப்பாணம் தனி யாழ்ப்பாணத்தை ஒரு வகையில் தனிமைப்படுத்துகிற ஒரு உத்தியாகவும் இது இருக்கலாம் இருக்கு. இது அப்படித்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்தை முதல்ல தனிமைப்படுத்தி விட்டு மிச்ச விஷயங்களை கையாளலாம் என்ற ஒரு இது இருக்கலாம் அதில். யா இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதை மாதிரி கிறிஸ்புதத்தில் தொடங்கி இங்கே இதர பல விடயங்களுக்கு ஊடாக ஆவா குழு அப்படி என்று நிறைய விடயங்கள் வந்து பிறகு தமிழகத்திலிருந்து வந்த தமன்னா என்னுடைய இசைக்குழுவில் ஏற்பட்ட கலவரங்கள் இப்படி இப்படியாக இப்பொழுது அண்மையிலே வைத்தியத்துறை சார்ந்து இடம்பெறுகின்ற விடயங்கள் இதற்கிடையிலே அரசு இயந்திரங்களும் அங்கே இருக்கக்கூடிய விடயங்களும் தனியார் மயப்படுத்துதல் போன்ற சிக்கல்கள் காலத்துக்கு காலம் எழுந்து மக்கள் மத்தியிலே இது ஒரு விதமான அதாவது ஒரு 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 பெரும் இடரை மறக்கடித்து ஒரு சின்ன அற்ப விடயங்களுக்கு கூடாக அல்லது வேறு பல விடயங்களுக்கு கூடாக மடைமாற்றம் செய்கின்ற திசை திருப்பி போடுகின்ற ஒரு செயற்பாடு இருக்கிறது. உதாரணமாக பொது வேட்பாளர் குறித்த மிக கருதியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இப்ப அந்த தென்மராட்சி பிரச்சனை ஒன்று வந்திருக்கிறது. அப்ப இவற்றுக்கு எல்லாத்துக்கும் பின்னால இதெல்லாம் ஒரு தன்னியல்பாக நடக்கிற விஷயம் போல மக்களுக்கு தெரிஞ்சாலும் கூட ஒரு பெரிய அஜெண்டா இருக்கிறதாக சில அவதானிகள் கருதுகிறார்கள். களத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சமூகத்தை அவதானிக்கிறவர்களுக்கு அது சரியா இருக்கலாம் பிள்ளையாக இருக்கலாம். நம் மக்கள் மிக தெளிவாக இருப்பதற்கு இவங்களை போன்றவர்களினுடைய கருத்து பகிர்வு மிக முக்கியமானது என்ற அடிப்படையில் தான் நான் எடுத்திருக்கிறேன். அப்ப இந்த பின்னணிகள் குறித்த உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும்? ஏன் இது நீங்கள் நீங்கள் சொன்ன விஷயம்தான். இதில் நான் ஒன்றும் புதுசாக சொல்றதுக்கு இல்லை. இதை அதாவது வந்து அப்போ ஒன்று வந்து சில விஷயங்கள் முன்னெடுக்கப்படுகிற பொழுது இந்த மாதிரி குழப்பங்கள் இந்த யா இந்த மாதிரி விஷயங்கள் குழப்பங்கள் கொண்டு வரப்படுறது ஒரு விஷயம். அடுத்தது வந்து என்னென்றால் இது வந்து ஒரு இதில் வந்து ஒரு கஷ்டமான என்னென்றால் இதை நீங்கள் இதை பற்றி நீங்கள் அதி உச்சம் அதிநுட்பம் என்னென்றா இதை பற்றி நீங்கள் இப்ப எங்களை போன்றவர்கள் கதைக்கலாம். கதைச்சால் எங்களுக்கு எதிராக மக்கள் திரும்பக்கூடிய அதாவது வந்து ஒரு இப்ப இப்ப இதுல கூட எனக்கு வந்து இப்ப இத பற்றி எப்படி அது கென விஷயங்கள் வந்து எங்களுக்கு எங்களை அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கு. ஆதரவாகனு அவர்கள் அறியாமல் அது வந்து இது ஒரு உங்களுக்கு நீங்க தியேட்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கிறபடியால நான் சொல்றேன். இதை வந்து ஒரு ஒரு நான் பாக்குற வந்து ஒரு இன்விசிபிள் தியேட்டர் என்று சொல்லி இவ்வளவுதான். ஒரு ஒரு இன்விசிபிள் தியேட்டர் என்றால் ஒன்றா சின்னதா பத்தி வச்சு விட்டால் பிறகு மிச்ச விஷயங்கள் தானா நடக்கும். சோ இப்ப இங்க மக்கள் போராட்டம் என்று சொல்லி சொல்றது ஆனால் இது இந்த மக்கள் போராட்டம் வந்து அதான் ஏதோ ஒன்றை கொளுத்தி போட்டு விட்டால் மிச்ச விஷயங்க அப்ப நீங்கள் அதை நிகழ்த்த தேவையில்லை. நீங்கள் அதுக்கு நீங்கள் அதுக்காக அங்க உழைக்க தேவையில்லை. அவ்வளவு அதெல்லாம் இயல்பாவே நடக்கும். மக்களே குரல் கொடுப்பார்கள், மக்களே போராடுவார்கள், மக்களே எல்லாத்தையும் முன்னெடுப்பார்கள். ஒன்லி திங் அது அது ஒரு 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 இனிஷியேஷனை தான் நீங்க கொடுக்கணும். ஸோ அது அதை கூட நீங்கள் அந்த எப்படி இப்ப ஒரு இன்விசிபிள் தியேட்டர்ல எப்படி ஒரு ஒரு உண்மையா நடக்கிற மாதிரியாக ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணிவிட்டால் அது மிச்ச விஷயங்கள் தானாக உண்மையா நடக்கும். எங்களுக்கு விரும்பின மாதிரி நாங்கள் என்ன ஏற்கனவே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு அதை கொள்ளி வைப்பதற்கு ஒரு ஆரம்பம் தேவையாக இருக்கும். அதை வைத்து விட்டு செல்கின்ற அந்த
அது அது ஸோ அப்படியான நிலைமை தான் இப்போ இருக்குது. ஸோ இதில் வந்து இது இது வந்து ஒரு 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 என்னென்னு சொல்றது, நான் சொல்ல ஒரு திரிசங்கு நிலை. இப்போ இதை பற்றி நாங்கள் கதைக்கிறது அதுதான் அந்த இந்த மாதிரி இந்த இங்கே வந்து இப்ப யாழ்ப்பாணத்தை குழப்புறது இது என்றதெல்லாம் தொடக்கமே நடக்கிறது. இப்ப ஒரு பிரச்சனை பிரச்சனைக்குரிய இடங்களை குழப்பத்துக்கு உள்ளாக்குறதுன்றது காலகாலமா நடக்கிற ஒரு விஷயம். ஆனா இப்ப நடக்கிற விஷயம் மிகவும் இன்டெலிஜென்டா நடக்கிற ஒரு விஷயங்கள் தானே. இதுல வந்து ஒரு பக்கம் இந்த சோசியல் மீடியா, ஸோ எல்லாமே வந்து ஒரு 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 முழுமையின் கீழே நடக்குது தானே. இந்த சோசியல் இப்ப இந்த மாதிரி விஷயங்களை கொளுத்தி போட்டு விட்டால் அது இலகுவாக பத்தக்கூடியதாக இந்த சோசியல் மீடியா, யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ எல்லாமே ஒன்று கொண்டு ஆதரவாக இருக்கிறபடியால மாதிரியான நிகழ்வுகள் தடுத்து அடுத்து நடந்து கொண்டு அவர்களுக்கு இலக்குது. அதை பற்றி நாங்கள் வாய் திறப்பதை அதை வந்து ஒரு கன்சியஸா பார்க்கிறாக்கள் வாய் திறக்கிறது அல்லது அதை பற்றி பேசுறதுன்றது கூட கஷ்டம். இப்போ என்னன்னு சொல்றது, இந்த பைத்தியக்காரர்கள் இருக்கிற உலகத்துல ஒருதன் வந்து பைத்தியம் இல்லாதவன் இருந்தா கதைச்சா அவன் பைத்தியம் ஆயிடுவான். சோ அந்த மாதிரியான ஒரு நிலைமைலதான் இன்னைக்கு இப்ப நான் எல்லாம் இந்த இது இப்படிப்பட்ட கட்டங்கள்ல கதைச்சு நிறைய பேருகிட்ட அறிவாங்க. இதுல கூட நான் இந்த இந்த சாவேச்சேரியில நடக்கிறது இந்த டாக்டர் அர்ஜுனா விஷயம் சம்பந்தமாக கூட நான் எதுவுமே எழுதவும் இல்லை கதைக்காவும் இருப்போம்ன்ட்டு தான் பார்த்தேன் கடைசியா. ஏன்னா அது கதைச்சால் அது வந்து ஒரு கதைக்கிறவர்களே ஒரு எப்படி அவர்கள மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. இல்ல, கருத்து சுதந்திரம் என்றது கொஞ்சம் கடினமான ஒரு சூழல்ல தாண்டி கொண்டு இருக்கிறோம் என்ற கருத்து மட்டும்தான் உங்களோட கருத்து இருக்கு அப்படியா? அதாவது வந்து இந்த கருத்து சுதந்திரம் இப்ப இப்ப வந்தது கருத்து சுதந்திரம்ன்றது எப்படி என்றால், இப்ப எங்களை கருத்து சுதந்திரத்தை ஒரு அரச இயந்திரம் கொண்டு நாங்கள் அடக்க வேண்டியது இல்லை. இவ்வளவுதானே, அதுக்கான சிஸ்டத்தையே உருவாக்கி விட்டார்கள். இவ்வளவுதானே, இது வந்து ஒரு ஒரு வகை இப்ப மக்களை ஒரு வகை சஜஷன் சொல்லுவாங்க இந்த இதுல இந்த ஹிப்னாட்டிசத்துல. இவ்வளவுதானே, இப்ப ஒரு 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 விஷயத்த சஜஸ்ட் பண்ணி விட்டு இப்படித்தான் என்று ஒரு 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 விஷயத்த சஜஸ்ட் பண்ணி விட்டால் அது வந்து தானாக அது நடக்கும். இப்ப ஒரு வெங்காயத்தை கையில கொடுத்து இது அப்பிள் தான் என்று நம்ம வச்சு விட்டோம் என்றால் பிறகு அந்த 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 வெங்காயத்துல கையில வச்சிருக்கிறவர் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் செயற்படுவார். அப்படித்தான் இன்னைக்கு மக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். கருத்துகள் வந்து மக்களுக்கு பிழையான கருத்துகள் கொடுக்கப்படுகுது. இந்த நேரத்துல சரியான கருத்துக்களை முன்வைக்கிறவர்களை இந்த மக்களே அடிப்பார். உருவாக்கப்படுகிறது என்கின்ற ஒரு முடிவுக்கு வரலாம் என்று நம்புற நீங்கள் சொல்ற விஷயங்களை வச்சுக்கொண்டு அடுத்தது முக்கியமானது, நீங்கள் விழிச்சிங்கள் இந்த சமூக வலைத்தளங்கள் குறிப்பாக யூடியூப் போன்ற இந்த விடயங்களினுடைய பெரும் தாக்கம் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே, அதிலும் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே அல்லது இலங்கையிலேன்னு சொல்லலாம் மிகப்பெரும் தாக்கம் இருக்கின்றது. இப்ப இந்த ரெண்டு ஊடக நுட்பங்கள் அல்லது மீடியா எத்திக்ஸ், இந்த விஷயங்கள் தெரிந்தவர்கள் அல்லது தெரியாதவர்கள் என்கின்ற ரெண்டு பக்க பரப்பு இருக்கிறது. இப்ப சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரையில எதை சொல்வது எதை சொல்லக்கூடாது என்பதை அல்ல, அவர்களுடைய பிறப்பிறப்புக்கும் மக்கள் பார்வைக்கும் அல்லது எத்தனை பார்வையாளர்கள் பார்க்கிறார்கள் என்ற ஒரு வகையான ஒரு போலித்தரமான பெருமைகளுக்குமாக இயங்குகின்ற பல வலைத்தளங்கள், சீரியஸா செய்கிற வலைத்தளங்களும் இருக்கின்றன, இந்த விடயங்களும் இருக்கின்றன. ஒருவர் வீடு கட்டுவதில் இருந்து அந்த வீட்டை எப்படி கட்டி இருக்கிறார் என்பதை படம் போட்டு காட்டுவதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து திட்டமிட்டு தங்களை பிரச்சாரப்படுத்துகின்ற வகையில் அங்கிருந்து வரக்கூடிய பல காணொலிகளை நாங்கள் இங்கிருந்து கொண்டு நாளாந்தம் பார்க்கின்றோம். எனவே இந்த நெறிப்படுத்தப்படாத இந்த சமூக வலைத்தளங்கள் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தும் தாக்கத்தை பற்றி பேசுவதிலே என்ன சிரமம் இருக்கின்றது? என்றால் ஒரு விளைவினுடைய இன்னொரு மறுகரை தாக்கத்தை அலசாமலேயே சம்பவங்களை மட்டும் உணர்ச்சி வசப்பட்டு பதிவாக்குகின்ற ஒரு ஊடக முறைமை யாழ்ப்பாணத்திலே தோன்றி இருக்கிறது. அது ஆரோக்கியமானது? அது பற்றி மக்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்களா, அதைத்தான் நம்புகிறார்களா? யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் உருவாயிருக்குதான்றது எனக்கு தெரியாது. ஆனா யாழ்ப்பாணத்துல வந்து எதுவுமே வந்து யாழ்ப்பாணத்துல ஃபயர் ஆகுறது கூட அந்த ட்ரெண்டிங் இப்ப மற்ற இடங்கள்ல விட அது வந்து
ஏதாவது ஒன்று ட்ரெண்டிங் ஆகிற விஷயங்களை அந்த மக்கள் பிடிக்கிறது, அதை அதை கொண்டாடுறதும் பிறகு அதை பதண்டு போடுறதும் அந்த பண்பு யாழ்ப்பாணத்து ஆக்கள்கிட்ட கூட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த சோசியல் மீடியா விஷயம்ன்றது இது இன்றைக்கு இப்போ எங்கள் நாங்கள் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லை, உண்மையாக இன்றைக்கு அது வந்து ஒரு 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 உலக வல்லரசுகளின் கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம்தான் இந்த சோசியல் மீடியா விஷயம். ஸோ ஒட்டுமொத்த அந்த அந்த உலக அரசியலுக்கும் உலக ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கும் சாதகமாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு 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 அமைந்து விட்டது அந்த இந்த இந்த சோசியல் மீடியா. அது எனக்கு அதை அது அது பிள்ளைன்னு நான் சொல்ல வரே இல்லை, ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய கையில் தான் அது இருக்குது, அவர்களுக்கு சாதகமாக தான் இயங்கி கொண்டிருக்குது. ஸோ அந்த வகையில் இது வந்து என்னென்னா இந்த மக்களை மொத்தமாக எல்லா ஆட்சியாளருக்கும் தேவை, மக்கள் வந்து தான் உண்டு தன்ற வேலை உண்டு இருக்க வச்சு விட்டால் ஆட்சி செய்கிறது லேசு. தான் உண்டு தன்ற வேலை உண்டு, அப்போ தான் உண்டு தன்ற வேலை உண்டுன்றது என்னென்னால் அது அங்கே வந்து எல்லாருக்கும் வேலை இல்லை. ஸோ இங்கே அதுக்கு என்ன தானுண்டு தானே ஒன்று, அவர்களுக்கு தனித்தனி பொழுதுபோக்குகளை உருவாகும். உதாரணத்துக்கு இன்றைக்கு வந்து இப்போ தியேட்டர், ஈவன் சினிமா தியேட்டர்ன்றாலும் சரி உங்களோட அரங்குகள் இருந்தாலும் சரி, அதுகள் குறைஞ்சு எல்லாரும் ஒரு தன்னுடைய என்டர்டெயின்மெண்ட்டை பர்சனலாக தான் தனியே அனுபவிக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு வரார். அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி மக்கள் ஒன்று கூடுவதற்கும் திரளாகுவதற்குமான வாய்ப்புகளை மேக்சிமம் குறைக்கிற ஒரு விஷயமாக இந்த சோசியல் மீடியா இருக்கு, இந்த இந்த யூடியூப்புகள் இந்த இது. ஸோ இது இது வந்து ஊக்குவிக்கப்படுகிறது. இது எல்லா எல்லா ஆட்சியாளர்களுக்கும் இது வசதியான ஒரு விஷயம் தானே. அப்போ சனம் வந்து மொபைல் போனோடையோ அல்லது இந்த இதுகளோட தங்களுடைய காலங்களை போக்கும், வெளியால் அக்கம் பக்கம் என்ன நடக்குதுன்றதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது ஒன்று ஒன்று இப்போ அதே நேரத்தில் இந்த சோசியல் மீடியாக்களை செய்கிறவர்களுக்கான அந்த ஊக்குவிப்புகள், அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த பிரபல்யம், அவர்களுக்கு கிடைக்கிற பணம், இது எல்லாமே ஒன்றே ஒன்று அந்த அந்த இதை கூட்டி கொண்டு தான் போகுது. இது எந்த எங்கே போய் நிற்குமெண்டு எனக்கு எனக்கு சரியா எனக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை, ஆனால் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது, விளங்குதானே? அப்படித்தான் நான் பார்க்குறேன். இதுக்குள்ள நாங்கள் எப்படி இப்போ உங்களை எங்களை இந்த இது இதே சோசியல் மீடியாக்கெல்லாம் நாங்களும் மீன் பிடிக்க வேண்டி இருக்குது, இதை விட்டுட்டு நாங்களும் போகலாம், இதுக்குள்ள நாங்கள் எதையாவது செய்ய முடியுமா என்றதை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குது. மற்றபடி ஆனால் அது எங்களை போன்றவர்கள் ஒரு சின்ன சின்ன ஒரு வட்டமாக இருக்கிறோம். ஏனென்றால் அந்த ஒரு ஒரு உப்பு சப்பில்லாமல் இந்த மக்களை பிழையாக வழி நடத்தக்கூடிய ஆக்கள் ஏன்னா அது இலகுமே அதை வேணுமென்ற ஆக்கள் செய்கிறது இல்லை. மக்களும் வந்து இப்போ ஹெவியான விஷயங்களை பார்க்கறதுக்கு அவர்கள் இல்லை அப்படியே இதுதான் அதுதான் இன்னும் ஒரு பலமான விஷயம் இந்த சோசியல் மீடியா. ஒரு ஒரு 3 செகண்டோ 4 செகண்டோ 5 செகண்டோ அதுக்குள்ள டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்கலாமா இல்லையாண்டு, அதை மிச்சம் மேக்சிமம் ஒரு 10 நிமிஷம் ஆழமான விஷயங்களை கேட்டறிகிறதுக்கோ அல்லது அதை பார்க்கறதுக்கோ அவர்கள் நேரம் ஒதுக்குறதா தெரியல. அது 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 நாங்கள் மக்கள்கிட்ட பிள்ளையன்னு சொல்ல முடியாது, அது அது எப்படி நாங்கள் கையாள போகிறோம் என்றது ஒரு ஒரு சவால் தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி எதையும் போடலாம் எதையும் ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் என்று இருக்கிற ஆக்களுக்கு எவ்வளத்துக்கு எவ்வளத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை டிக்டாக்ல வர்றான்னால் அவ முதல்ல ஒரு டீசெண்டாக வர்றா, மெல்ல 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 அவருடைய இது மாறிக்கொண்டு போகுது. ஏனென்றால் எப்படி இந்த மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு எந்த வகையில கீழே போக முடியுமோ அந்த அளவுக்கு கீழே போய் கொண்டிருப்பார், இவ்வளோதானே, கீழே நோக்கி போய் கொண்டிருப்பார். ஸோ இந்த சோசியல் மீடியா அதை நல்ல வடிவா செய்யுது, இவ்வளவுக்கு ஒவ்வொரு மனுஷனையும் கீழ்த்தரமான நிலைமைக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளவுக்கு கொண்டு போறதுக்குரிய ஒரு 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 பக்கா கைடன்ஸா கொடுத்து கொண்டு இருக்கு. அடுத்தது மிக முக்கியமானது, இப்போ இந்த இதுகளை எல்லாம் ஞானதாஸ் நாங்கள் அவதானிச்சு கொண்டு வரைக்குள்ள இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் ஏற்படுத்துகிற மாற்றம் அல்லது சமூக வலைத்தளங்களோ உதிரி உதிரியாக அவ்வப்போது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பேசு பொருளாகக்கூடிய இந்த விடயங்களினுடைய பின்னணியை எல்லாம் பார்த்தால் தூர நோக்கில் மக்களுடைய மனதில் போருக்கு பின்னர் ஏற்பட்டிருக்கிற வலியையும் அல்லது தேசியம்
தமிழ் தேசியம் என்ற வகையிலே அவர்களிடம் இருக்கக்கூடிய பிரஜைபூர்வமான ஒரு ஒருங்கிணைவையும் கடைசியில நீட்டு போற ஒரு வழியைத்தான் செய்கிறதான ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு பார்வை புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து அங்கு பார்க்கின்ற பொழுது இருக்கிறது. அது அப்படித்தானா அல்லது இங்க நாங்கள் பிள்ளையார் விளங்கி கொண்டிருக்கிறோமா? இல்ல இல்ல, அது அப்படித்தான், அப்படித்தானே இருக்க முடியும். அப்படித்தான் ஒரு அரசு அப்படித்தான் ஒரு அநீதியான முறையில ஒரு 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 விடுதலை போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்த அரசு அந்த 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 விடுதலை போராட்டம் சார்ந்த உணர்வு தொடர்ந்து மக்களுக்குள்ள இருக்கக்கூடாதுன்றதுல அது கவனமா இருக்கும். இது இது அதைத்தானே அது செய்து கொண்டு அது வெளிப்படையாவே தெரியுது. இதுல இது இது இதுல இதில் இதுல ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கு இல்லை, அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. ஏன் அடுத்தது இன்னொரு விடயம் நாங்கள் இங்கிருந்து பலரும் சந்தேகிக்கிறோம் அல்லது ஊகிக்கிறோம் என்கின்ற விடயம் என்னென்றால், இப்ப இந்த அரச இயந்திரம் திட்டமிட்டு அதாவது இந்த புலம்பெயர்ந்த மக்களிடம் இருந்து நேரடியாக அங்கு களத்துக்கு பெறுகின்ற பண உதவிகளை ஒரு வகையான திசை திருப்பி ஒரு அரச பொறிமுறை கூட கொண்டு வருவதற்கு ஊடாக இந்த புலம்பெயர்ந்தவர்களுடைய பொருளாதாரத்தை இலக்கு வைத்து தான் இந்த 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 தனியார் மயப்படுத்துதல் அல்லது இந்த குழப்பங்கள் இங்கு இருக்கக்கூடிய அரச ஊழியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை ஊக்குவிப்பதற்கு ஊடாக அல்லது இதை ஒரு பூதாகரமாக காட்டுவதற்கு ஊடாக புலம்பெயர்ந்தவர்களிடமிருந்து பெறுகின்ற உதவிகளை நிதிகளை நேரடியாக மக்களிடம் செல்ல விடாது ஒரு அரச இயந்திரம் அதை கபலீகரம் செய்ய பார்க்கிறது. அதற்கான ஒரு இன்விசிபிள் தியேட்டர் தான் இப்படியான விஷயங்கள் அவ்வப்போது நடக்கிறது என்கின்ற ஒரு பார்வை கூட இங்கே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்பு தாரா? இருக்கலாம், இருக்கும். ஏனென்றால் இந்த புலம்பெயர் சமூகம் என்றது ஒரு அது ஒரு அதை பார்த்து இந்த இப்ப சில பேர் இந்த புலம்பெயர் சமூகத்தை ஒரு இப்போ ஈவன் இந்த யூடியூபர்ஸ் நிறைய பேர் புலம்பெயர் சமூகத்தில் அடிச்சு வீடியோ போட்டே உழைக்கிறார்கள், அது வேற விஷயம். ஆனா இந்த புலம்பெயர் சமூகம் என்றது ஒரு ஒரு எங்கட போராட்டத்திலிருந்து எழுந்த ஒரு ஒரு வகை ஒரு சக்தி தான், அது விலங்குதான், அது ஒரு சக்தி. எங்களுடைய விடுதலை போராட்ட பாதையில அது அது வந்து ஒரு ஒரு சக்தியாக எழுந்து நிக்குது. அதை வந்து எதையும் செய்ய முடியாத நிலைமை இருக்குது. அது வந்து அதை எப்படி கையாள்றதுன்றது இந்த அரசுக்கு ஒரு ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த புலம்பெயர் சமூகத்தை இந்த புலம்பெயர் உலகை எப்படி தனக்கு சாதகமாக்கி கொள்ளலாம் என்றது அது அதுக்காக தலைகீழாக வேலை செய்கிறார்கள். அது சும்மா அந்த இது இல்லை, உண்மையா இன்றைக்கு வந்து புலனாய்வு இப்ப இங்க போர்க்காலத்துல பாதுகாப்புக்கு செலவழிக்கப்பட்ட பட்ஜெட்டை விட இன்னைக்கு வந்து இந்த பாதுகாப்பு துறைக்கு அதிகமான பட்ஜெட் போகுது சண்டை இல்லாமல். அது எங்க போகுது, அது எங்க போகுதுன்னா என்ன என்னதுக்கு இவ்வளவு காசு தேவைப்படுதுன்னா அது அவ்வளவும் புலனாய்வு பிரிவுக்கு போகுது. ஸோ இந்த இராணுவ புலனாய்வு பிரிவு என்ன செய்தால் இந்த மாதிரியான வேலைகளை மிக கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை வடிவா இப்ப நான் இது சார்ந்த ஒரு ஒரு பெரிய நாலேஜோட கதைக்கு இல்லை, இது ஒரு சாதாரண உண்மை விளதானே உண்மையா. இந்த இன்றைக்கு இந்த புலம்பெயர் தேசங்களுக்குள்ள பூந்து அவர்களை பிரித்தாள்றது, அங்கே இருக்கிற அமைப்புகளை உடைக்கிறது, அவர்களை அரசுக்கு ஆதரவாக ஆக்குறதுக்கு என்று சொல்லி ஒரு பெரும் பிரிவொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறத நாங்கள் சில சில சம்பவங்களுக்கூடாக அவதானிக்க கூடியதா இருக்கு. சோ அப்படி ஏன் அது வந்து ஒரு அப்படி இருக்கேக்குல்ல அந்த விஷயத்துல எந்த 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 ஒரு எல்லைக்கும் போகும் இந்த புலம்பெயர் சமூகம். என்னன்னா அதுவும் வந்து இன்றைக்கு இருக்கிற நிலைமையில இலங்கை அரசாங்கத்தின் பொருளாதார நிலைமையில அவர்களுக்கு ஒரு 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 எப்படி ஒரு புலம்பெயர் தேசம் ஒன்று ஒரு ஒரு தங்களுடைய பொருளாதார பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு 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 பிரிவு ஒன்று இந்த இலங்கை நாடு வச்சால் இலங்கை நாட்டின் ஒரு பிரிவு வந்து இருக்கேக்குல்ல அதை இருந்து தங்களால அதை அந்த அந்த பயனை அடைய முடியாமல் இருக்குது என்னும் போது அந்த பயனை அடைகிறதுக்கு அவர்கள் எந்த எல்லைக்கும் போவார்கள், என்ன உத்தியையும் பயன்படுத்துவார்கள். அது அது இது வந்து இதுவும் கூட இதுக்கு ஒரு பெரிய அரசியல் அறிவு தேவையில்லை. இது அப்படித்தான் அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இங்க இருக்கிற உதாரணத்துக்கு இப்ப இந்த சாவேச்சேரி விஷயத்தை விடுங்கள இப்ப சாவேச்சேரி விஷயத்துல இப்ப அர்ஜுனா வந்து இவ்வளவோ தகவல்களை வெளியிடுற இவ்வளவுதானே சனத்துக்கு வெளியிடுற. ஆனா இந்த ஆசை இந்த வைத்தியத்துறை இது எல்லாமே வந்து அரசுக்கு கீழே தானே இயங்குது.
அரசு வந்து அரசின் புலனாய்வு பிரிவு வந்து உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்றேன், இப்ப இவ்வளவு தூரம் இந்த புலனாய்வு பிரிவு வேலை செய்யண்டா. நான் வந்து அண்மையில ஒரு போராளி பிரான்ஸ்ல இருந்தார், முன்னாள் போராளி, அவருக்கு ஒரு பதிவு ஒருத்தர் போட்டிருந்தேன், அதுக்கு கீழே போய் நான் வீர வணக்கம் ஒரு கொமெண்ட் தான் போட்டேன். அடுத்த காலம் அந்த எனக்கு வார்னிங் வந்து அந்த கொமெண்ட தூக்கிட்டாங்க. அதாவே சோ அவ்வளவு தூரம் அந்த வீர வணக்கம் என்ற சொல்லை கொண்டு போய் அந்த மோ நூலில் அது ஒரு புலியான சொல்லாக இது செய்கிற அளவுக்கு இந்த அரசின் புலனாய்வு பிரிவு வேலை செய்யும். ஸோ இந்த ஆஸ்பத்திரி ஊழல்கள் அதுகள் இதுகள் எல்லாத்தையும் அர்ஜுனா தான் கண்டுபிடிக்கணுமா? இதை இந்த அரசு இது உண்மையாக அரசு அரசுக்கு கீழே இயங்குறாக்கள் தான் இந்த ஆஸ்பத்திரி என்றாலும் சரி, வைத்தியத்துறை என்றாலும் சரி. ஸோ அப்ப என்னன்னா ஏன் நான் இதை சொல்றேன்னா, இங்க ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவ்வளவு நிறைவாக முக்கியமானது. இப்ப இந்த சமூக ஒருங்கிணைப்பு சம்பந்தமான ஒரு கூட்டு பொறுப்பு இல்லாடம் இருக்கிறது. அது சாதாரண பொதுமக்களில் இருந்து, ஊடகத்துறை சார்ந்தவர்களில் இருந்து, அரசு அதிகாரிகளில் இருந்து, தமிழ் தேசியம் தொடர்பான மிக தீவிர பற்றாளர்களில் இருந்து, புலம்பெயர்ந்த தேசம் வரைக்கும் இந்த சமூக ஒருங்கிணைவு தொடர்பான ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கிறது. ஆனால் இப்ப இப்படியான விடயங்கள், இந்த சமூக வலைத்தளங்களில் ஏற்படுகின்ற பிறழ்வு, அல்லது ஒரு இல்லாத விடயத்தை பூதாகரமாக்குவது, அல்லது இருக்கின்ற விடயத்தை மிகச்சரியாக வெளிப்படுத்த தவறுகின்ற இந்த விடயங்கள், இந்த சமூக ஒருங்கிணைவை என்னுடைய கூட்டு பொறுப்பை சிதைவடை செய்கின்றது. அப்ப இதை எப்படி மக்களை வெளிப்படை செய்யலாம்? ஒரு ஒரு கலைஞனாக அல்லது ஒரு ஒரு படைப்பாளியாக கூட நீங்கள் இதை சொல்லலாம். இது இருக்கிறத ஒன்றும் செய்யலாம, அழிஞ்சு போங்கன்னு விடலாம், அல்லது போய் இதுக்கு என்ன செய்யலாம், ஏதாவது உபாயம் இருக்கிறதா? ஏன் இது ஒரு உண்மையா இங்க வந்து எங்களுக்கு கொண்டு ஒரு சரியான தலைமை இல்லாததுதான். அதாவது வந்து ஒரு 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 மிக நேர்மையான, மிக கட்டுக்கோப்பான ஒரு தலைமை போன கையுடனே ஒரு தலைமையும் இல்லை என்ற ஒரு நிலைமையில இங்க ஒரு ஒரு வகை என்னன்னு சொல்ல ஒரு லும்பன் கல்ச்சர் சொல்லுவாங்களோ, ஒரு வகை ஒரு ஒரு சீரழிவு பண்பாடு வளர்றதுக்கான சாத்தியப்பாடுகள் அது பொதுவா வந்துடும் எப்படி எப்படி. அது ஸோ இந்த இந்த சூழல்ல வந்து இங்க வந்து எங்களுக்கு என்ன பொறுத்தவரை அதை பத்தி கதைக்கிறது என்றால் நீட்டிதான் கதைக்கணும். இது ஒரு நீங்க கேட்ட கேள்வி ஒரு சின்ன சும்மா அப்படி ஒரு பேட்டியில கொடுத்துட்டு போயிடலான் இல்லை. இதை பத்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்கு, அதே மாதிரி எனக்கும் ஒரு ஐடியாவோ கனவோ ஏதோ இதை பத்தி எல்லாரும் எல்லாருக்கும் இது இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன செய்யலாமண்டு. இப்ப நான் ஒரு பெரிய ஒரு அரசியல் கோட்பாட்டாளனோ அல்லது இது சார்ந்த ஒரு ஆழமான அறிவுள்ளவனோ கிடையாது. ஒரு உணர்வு பூர்வமாக நான் பார்க்கிற பொழுது இந்த 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 பாராளுமன்ற அரசியல், இந்த எலெக்ஷன் இதுகளுக்கு அப்பால எங்களுக்கு ஒரு 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 அமைப்பொண்டு தேவையா இருக்குது. எங்களை மக்களுடைய பிரச்சனைகளை உண்மையான தமிழ் மக்களோ யாராவது பொறுப்படுக்கணும், அதுக்கு ஒரு அமைப்பு தேவையா இருக்கு. அந்த அமைப்பு பொறுப்படுக்கணும், அர்ச்சனா பொறுப்படுக்கலாம். இந்த அர்ச்சனா சொல்ற விஷயம் எல்லாம் சரி விளங்குதானே, எங்க அந்த ஆஸ்பத்திரி சார்ந்து வைத்தியர்கள் சார்ந்து அவருடைய குற்றச்சாட்டுகள், அதை நான் அதுல எனக்கு எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் அதை வந்து ஒரு தனி மனிதர் அந்த பொறுப்பை எடுக்கல. நிச்சயமா அர்ஜுனா அவ்வளவு நேர்மையான ஆளா இருந்தாலும் அவர் வந்து இந்த இந்த அரச நிகழ்ச்சி நிரலுக்குள்ள உள்வாங்கப்படுவதுன்றது தவிர்க்கவே முடியாத ஒன்று. அப்படியான ஒரு சூழல், நாங்கள் தனி மனிதர்களாக இங்க எதையும் செய்ய முடியாது. விளங்குதானே? ஸோ நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு 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 இந்த இந்த மக்களை பொறுப்படுக்கிற இந்த இந்த அரசு எனக்கு ஓட்டு வேணுமென்றதுக்காகவோ அல்லது வேற தங்கள் தங்கள் அந்த விஷயங்களுக்காக உண்மையா ஜனங்கள் வந்து ஓட்டுக்கு போறாக்களை நம்பா, ஓட்டு போடும். ஆனா நீ எங்களுக்கு இங்க ஒருத்தருமே ஓட்டு போ ஒருத்தருமே நம்புறையில வேற எங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வச்சு வேறன்னு வேற வழி இல்லை. ஏதோ ஒரு 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 குறைஞ்சபட்ச ஒரு ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு தான் இங்க ஓட்டு போடுறார்களை ஒழிய, இந்த தேர்தல் அரசியல நிக்கிற யாருலயுமே எங்களை மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது இப்ப இல்லை, அப்பயே இல்லாம போச்சு. தமிழர் விடுதலை கூட்டணி காலத்திலேயே அந்த நம்பிக்கை இல்லாம போச்சு. அந்த நம்பிக்கை இப்ப சும்மா ஏதோ இந்த சிஸ்டத்துல இது இது தேவையாக இருக்குன்ற காண்டிதான் இங்க ஓட்டு போடுதலே ஒழிய மக்கள் இங்க யாரும் உயிரை கொடுக்கறதுக்கு இல்லை இந்த அரசியல்வாதிகள். சோ அதை தாண்டி ஏனென்று கேட்டா அந்த அந்த அவர்களே வந்து அந்த இலங்கை அரசிந்த ஏதோ அரசியல் கோட் சட்ட இது விதிக்கலான்னு செயற்படினா அவையிட்டேருந்து நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்க முடியும்?
ஆறாம் தரத்த சிட்டத்தின்ற இதுல அதன்படிதான் அது அதன்படி இந்த இலங்கை ஒரு நாடு, இதுக்குள்ள நாங்கள் இதுக்கு சத்திய பிரமாணம் எல்லாம் செய்து இதுதான் இந்த இந்த தேர்தல் அரசியலுக்குள்ள நீக்கணும். ஸோ இந்த அது நான் பிள சரி என்று கதைக்க விதையில் அது தேவையா இருக்கலாம் ஒரு 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 எங்களுக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு. ஆனால் அந்த அவைகள் வந்து எங்களோட தலைமைகள் அல்ல, தலைமைகள் அல்லன்னு நான் சொல்லலை, எங்களோட சனமே அதை தலைமையா எடுக்காது அல்லது எங்களை வழிகாட்டியா எடுக்காது, ஒரு காலம் வழிகாட்டியா எடுக்காது. இது இது வந்து நான் சொல்றேன் ஜதார்த்தம், எனக்கு யாரிலையும் கோபம் இல்லை அல்லது யாரிலையும் பர்சனலாம் நான் இது பண்ண, இதுதான் ஜதார்த்தம். இங்க யாருமே வந்து நீங்க போய் பாருங்க மட்டக்களப்பில் கூட இப்ப ஓகே நான் இன்றைக்கு இப்ப இங்க வந்து யார் உதாரணத்துக்கு பிள்ளையான்னு வந்து ஒரு செல்வாக்குள்ளா பிள்ளையான் தான் அரசியல்ல இங்க இங்க தமிழ் கட்சியில நம்ம வர போறது என்னமா பிள்ளையானதுன்னு இருக்கும். சோ அந்த பிள்ளையாண்ட மீ ஒரு பள்ளிக்கூடம் மீட்டிங்காக இருந்தா நானும் அதுல போய் கொண்டு அங்க சனம் எல்லாம் அந்த பிள்ளையான சினந்துதான் பேசும், பிள்ளையான் பேசிக்கொண்டு கைவன் என்ன இன்னும் பேச்ச முடிக்கிறார், இவர் என்ன இன்னும் பேச்ச முடிக்கிறாரு இல்ல எங்களை போக விடுறாரு இல்ல அப்படி இப்படின்னு தான் பேசுது விளங்க. சோ அப்ப இங்க பிள்ளையானுக்கே அந்த நிலைமை என்ன, இப்ப இப்ப நான் சொல்றேன் இப்ப அவர் வந்து ஒரு மட்டக்களப்பினுடைய ஒரு மட்டக்களப்பை மட்டும் பாதுகாக்குறதுக்காக கிழக்கு மாறாக மட்டும் இருக்கிறோம் அந்த மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது அது என்னன்னா எந்த அரசியல்வாதி மீதும் எங்களோட சனத்துக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ அப்ப சன நம்புற மாதிரியான ஒரு ஒரு அமைப்பு எங்களுக்கு தேவையா இருக்கின்றது. அதாவது வந்து எந்த இந்த அரசியல் மக்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்காக இயங்கக்கூடிய, அதாவது மக்களிடம் இருந்து ஓட்டை கூட எதிர்பார்க்காமல் மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று எங்களுக்கு தேவையா இருக்கு. அது உருவாகும் பட்சத்துலதான் இந்த மக்களை நாங்கள் அவர்களை ஒரு அரசியல் விழிப்புணர்வு கொண்டலாம் அல்லது அவர்களை கைட் பண்ணலாம். ஏன் இந்த அப்படி ஒரு அமைப்பு இருந்தால் இந்த ஊழல் விஷயத்த அந்த அமைப்பு நாங்கள் அமைப்பாக அதை முன்னெடுத்திருக்கலாம். அந்த ஈவன் இந்த அர்ச்சனா தொடங்கி வச்சு இந்த போராட்டத்தை அந்த அமைப்பு முன்னெடுத்திருக்கும். அர்ச்சனா தொடர்ச்சியாக அவர் அவற்றை போக்கில விட்டால் பாருங்க அது என்ன நடக்குதுன்றதை பார்க்க தெரியுதுதான். ஒன்றும் இல்லை, அவர் அவர் இன்னொரு ஒரு 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 மாயைக்குள்ள போக வேண்டியிருக்கும் அல்லது வந்து அரசு வந்து அவரை தன்னுடைய வலைக்குள்ள வீழ்த்தும். அவ்வளவுதான், ரெண்டு தான் ஒன்று தான் நடக்கும். அடுத்த இன்னொன்று இங்க வந்து இனிமேல் யாரும் தனி தலைமை என்று ஒரு ஆள் உருவாகிறார். எங்களை சனங்கள் இன்றைக்கு அர்ச்சனாக பின்னால போனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட போவாது, ஏனென்றால் அவ்வளவுத்துக்கு ஒரு 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 என்னென்னு சொல்றோம் ஒரு ஒரு தன்னலம் சாராத ஒரு நேர்த்தியான ஒரு ஒரு முற்று முழுதாக மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு தலைவனை பார்த்த இந்த உலகம் எந்த இந்த எங்களோட மக்கள் ஒரு சாதாரண தலைவர்களை இவர்கள் எல்லாரும் தலைவனா ஏற்காது. இவ்வளவுதானே சும்மா இருக்காது ஒரு 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 இப்ப அர்ஜுனா வந்து ஒரு கதை கதைச்சாரன் கதைக்கிறாரு என்ன நான் நினைச்சிருந்தால் சிதனம் வாங்கி ஒரு கார்த்த பொம்பளையே கல்யாணம் கட்டியிருக்கலாம் உண்டு. ஸோ இப்படிப்பட்டவர்கள் இப்ப எப்படியோ ஒரு 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 ஒவ்வொரு வார்த்தையும் அளந்து கதைக்கிற ஒரு தலைவனுக்கு கீழே இருந்த நாங்கள் இப்படிப்பட்டவனும் தலைவனா எடுப்போமோ ஏற்போமோ. ஸோ அர்ஜுனா என்னதான் சரியா இருந்தாலும் ஏன்னா எல்லாம் ஒரு 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 ஐடியல் தலைவனைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த ஐடியல் தலைவன் வரப்போறது இல்லை, அப்ப அதுக்கு மாற்று என்ன, ஒரு ஐடியல் அமைப்பு தான் நாங்கள் அமைப்பை கொண்டு வரணும், ஒரு ஐடியலான அமைப்பை கொண்டு வரும், ஒரு மக்கள் அமைப்பை கொண்டு வரணும் என்றது என்னுடைய என்ற சித்தறிவுக்கு இது என்னுடைய ஒரு கற்பனை சொல்லலாம். அப்படித்தான் நான் பார்க்க. நல்லது நல்லது காசனார், உண்மை தான். அது ஒரு ஒரு சிவில் சமூக அமைப்பு, மிக பலமான சிவில் சமூக அமைப்பு ஒன்று மக்களை தூக்கி நிறுத்த, மக்களை தத்தெடுக்க, மக்களினுடைய செவிலித்தாயாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எங்களுக்கு இன்று தேவையாக இருக்கின்றது. அந்த அமைப்பு எப்பொழுது உருவாகுமோ அப்பொழுதுதான் இந்த சிக்கல்களை தீர்க்கின்ற, சிக்கல்களை எழுத்துச் செல்கின்ற, மக்களை வழிகாட்டுகின்ற இயந்திரமாக அது மாறும். தனித்தலைமை என்பதோ அல்லது ஒரு ஏற்கனவே நாங்கள் சந்தித்த தலைமை போன்ற ஒரு விடயமும் உருவாவதற்கான சாத்தியங்கள் நாங்கள் வாழும் காலத்திலே இல்லாமல் போகின்ற பொழுது மக்களுக்காக மக்களால் உருவாக்கப்படுகின்ற ஒரு அமைப்பினுடைய தேவை அவசியமாகின்றது என்ற கூற்றை தான் உங்களுடைய கருத்து தெரிவிக்கின்றது. இவ்வளவு நேரமும் உங்களுடைய அந்த களத்திலே வாழ்கின்ற மனிதர் என்ற அடிப்படையிலே நாங்கள் அங்கிருந்து உங்களை தொடர்புபடுத்தியிருந்தோம். ஏனென்று சொன்னால் இன்று யாரும் எதையும் எப்படியும் சமூக வலைத்தளங்களிலே கூறலாம், அதையெல்லாம் பரிசீலித்து பிழைத பரிசோதனை செய்து அல்லது விசாரணைக்கு உட்படுத்தி புரிந்து கொள்ளக்கூடிய பொழுதோ அவகாசமோ
தாயகத்திலும் இல்லை, புலம்பெயர்ந்த மக்களும் இல்லை. எனவே மேலே குறிப்பிடுகின்ற, முதலிலே குறிப்பிடுகின்ற ஒருவனுக்கு பின்னால் அதற்கு உணர்ச்சி வசப்பட்டு போகின்ற மக்களாகவும், பின்னர் ஏமாற்றப்படுகின்ற பொழுது எங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்று பச்சாத்தாபம் தொடுகின்ற மக்களாகவும் தான் தொடர்ச்சியாக இருந்து வருகின்றோம். எனவே வழிகாட்டுவதற்குரிய மெய்ப்பெண் அல்லது மெய்ப்பு சமூகம் ஒன்று எங்களுக்கு தேவை என்கின்ற ஒரு உண்மையைத்தான் உங்களுடைய கருத்து தெரிவிக்கின்றது நம்புகின்றேன். மெய்வழி சார்பாக எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் நாங்கள் சமூக வழி நிகழ்ச்சியிலே இன்னும் ஒரு பிரமுகருடன் இன்னும் ஒரு விடயங்களை பற்றி அவ்வப்போது பேசுவோம். ஏனென்றால் காலத்திற்கு காலம் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படுகின்ற இந்த புரள்வு நடவடிக்கைகளை வென்றெடுப்பதற்கு நாங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. பேசுவது மாத்திரம் என்ற செயலிலும் இறங்க வேண்டிய தேவை இருக்கின்றது. போலி செயல்களையும் மூலச் செயல்களையும் இனம் காணக்கூடிய வகையிலே வழிகாட்டுவதற்குரிய வகையிலே சமூக வலைத்தளங்களும் ஊடகங்களும் பொறுப்பு வாய்ந்த வகையிலே செயற்பட வேண்டும் என்கின்ற ஒரு விடயமும் இந்த காலங்களிலே முத்தாய்ப்பாக நிற்கின்றது என்ற கூட்டோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் மற்றும் ஒரு சமூக வழி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். அதுவரை உங்கள் வேட்டுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி.